எல்லாருக்கும் வணக்கம். தென்முடியனூருங்கிற கிராமத்தில் 80 வருடங்கள் கழித்து தலித்துகளை கோயிலுக்குள்ள அனுமதிக்கிற பழக்கம் உள்ள நம்ம சமூகத்தில் தான் இந்தியாவோட மிகச்சிறந்த ஆன்மீக திருவிழாவான மகாசிவராத்திரியை ஒரு பழங்குடியின பெண்ணான பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வச்சு கொண்டாடுறாங்க. ஈஷா அவங்க பிரசிடென்ட்க அவங்கள அனுமதிப்பாங்க. சாதாரண மக்களுக்கு இது நடக்குமா? ஒவ்வொரு அமாவாசையும் ஆதியோகி திருவுருவத்திற்கு அதை சுற்றி உள்ள மலைவாழ் கிராம மக்கள் தான் பூசை செஞ்சு வழிபாடு நடத்துகிறாங்க. அவங்க பாரம்பரிய இசைக்கருவி நடனம்னு சிவனை தங்களில் உருவான நினச்சி கொண்டாடுறாங்க. சாதி மதம்னு பார்க்காம யார் வேணாலும் ஈஷாவில் இருக்கிற தியானலிங்க கோயிலில் கற்ப கிரகத்துக்குள்ளேயே போய் அமர்ந்து தியானம் செய்ய முடியும், கும்பிட முடியும். அமாவாசை பௌர்ணமிக்கு உங்கள் கைகளால் சிவனை தொட்டு பாலும் நீரும் ஊற்றி நீங்களே அபிஷேகம் செய்ய முடியும். அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் ஆகலாமா கூடாதான்னு இன்றைக்கி விவாதம் செஞ்சுக்கிட்டு இருக்க நம்ம சமூகத்தில் சத்குரு இந்த சமூக புரட்சியை செஞ்சது 1999. கிட்டத்தட்ட 25 வருஷம் முன்னாடி ஈசாவை சுற்றி உள்ள தானிக்கண்டி, முட்டத்து வயல், முள்ளாங்காடு, பட்டியார் கோவில்பதி உள்ளிட்ட பல்வேறு பழங்குடியின கிராம மக்களுக்கு மெடிக்கல் வேன் ஃபெசிலிட்டி மூலமாக இலவசமாக மருத்துவ சேவை வழங்கியிருக்காங்க. குழந்தைகளை படிக்க வச்சு முதல் தலைமுறை பட்டதாரிகளை உருவாக்கியிருக்காங்க. எல்லா கஷ்டத்தையும் தாண்டி எங்கள் அக்கா தான் ஸ்கூல்லையே, ஸ்கூல் மட்டும் இல்லை இந்த ஊரை சுற்றியே அவள் தான் ஃபஸ்ட் டிகிரி முடித்தா. ஃபஸ்ட் டிகிரியும் அவள் தான் முடித்தா, செகண்ட் டிகிரியும் அவள் தான் முடித்தா. ரஞ்சிதா அவங்க மறைவாழ் கிராமத்துலேருந்து வந்தாங்க. அவங்க படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க 2 டிகிரி முடித்து நம்ம ஈஷா வித்யா ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு ஏதாவது எமர்ஜென்சியில் ஆம்புலன்ஸ் கூப்பிடுவோம், இல்லை பக்கத்து இருக்காரங்களை கூப்பிடுவோம். ஆனால் ஈஷாவை சுற்றி உள்ள கிராம மக்களுக்கு ஏதாச்சும் ஆபத்தோ அவசரமானால் அவங்க உதவின்னு முதல்ல கால் பண்ணுறது ஈஷாவில் இருக்கிற சன்னியாசிகளுக்கு தான். ஒரு பொண்ணு தீ வச்சுட்டா அப்படிங்க, நாங்கள் அவங்க சொந்தக்காரருக்கோ மற்றவங்களுக்கோ யாருக்குமே கூப்பிடலைங்க, ஈஷாவுக்கு தான் கூப்பிட்டோங்க. உடனே கூப்பிட்டோங்க, உடனே வந்தாங்க. சாமி வசனதா சாமி சத்யாசாமி வந்தாங்க. 108 ஆம்புலன்ஸ் உடனே வரைச்சி உடனே பெரிய ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அவங்க கூட பிறந்தவங்களும் கூட ஹாஸ்பிட்டல் இல்லைங்க, சாமிக்கு தான் இருந்தாங்க. நாங்கள் ஈஷா இல்லைன்னா எங்கள் ஊரே இல்லைங்க, அதை தான் நான் சொல்லுவேன். அங்கே இருக்கிற பெண்களுக்கு சுய தொழில் தொடங்கி கொடுத்து தொழில் முனைவராக மாற்றிருக்காங்க. எனக்கு வயசும் ஆகி இன்னைக்கும் எனக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அவர் தான் எனக்கு ஒரு கடவுள் மாதிரி. சத்குருவோட அருளால் இதெல்லாமே நல்லபடியாக நடந்துட்டுருக்குது. ஆனால் நன்றின்னு ஒரு வார்த்தையை சொன்னால் எப்போவுமே அவங்களுக்கு ஈஷா கீடாகாது. முதல்லாம் குழந்தைகள் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கே காசு இல்லாமல் இருந்த காலம் போய் இப்போது தினம் ஸ்கூலுக்கு 10 ரூபா கொடுக்குற அளவுக்கு முன்னேறியிருக்கோம். இந்த மலைவாழ் மக்கள் எல்லாமே தங்களோட சொந்த சம்பாத்தியத்தில் ஒரு முறை ஃப்ளைட்டில் போயிட்டு வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. சும்மா சமூக நீதி சமதர்மம்னு வாய்ப்பேச்சு பேசாமல் 30 வருஷமாக செயலில் காட்டியிருக்காங்க ஈஷா. இன்றைக்கி பழங்குடியின பெண்ணான மதிப்புக்குரிய ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் இந்தியாவினுடைய மிக முக்கிய ஆன்மீக பண்டிகையான மகாசிவராத்திரிக்கு ஈஷா மையத்துக்கு வந்து கலந்துக்கிட்டது இதுவரைக்கும் ஈஷா செஞ்ச சமூக புரட்சிக்கு ஒரு சாட்சின்னு தான் தோணுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.